வெரி குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஏஎம்டிஎன் பிரசன்ஸ் மிஷன் தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் ஒரு தேர்ட் கிளாஸ் தான் ஸோ ஒரே ஒரு டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா சிலாகிசம் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீக் நமக்கு எக்ஸாமும் இருந்துச்சு எக்ஸாமில் நைன்டீன் கொஸ்டின் இருந்துச்சு ஸோ உங்களுடைய ஸ்கோர் நைன்டீன் கொஷின்க்கு எவ்வளோன்றத நீங்கள் கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கோடட் இன்இக்வாலிட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன டாபிக் மேம் அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு சிலாகிசம் மாதிரியே இந்த கோடட் இன்இக்வாலிட்டியுடைய வெயிட்டேஜும் நமக்கு த்ரீ டு ஃபைவ் கொஷின்ஸ் சரியா மினிமம் த்ரீ கொஷின் மேக்ஸிமம் ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க இதுவும் நம்மளால் ஃபைவ் செகண்ட்குள்ளே சால்வ் பண்ண முடிகிற கொஷின்ஸ் ஓகேவா நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ஸ்லாம் வந்து நிறைய திங்க் பண்ணுறப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் ஜாஸ்தியாகிடும் டைம் போனது நமக்கு தெரியாது பட் சிலாகிசம் இந்த கோடர் இனீக்வாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் சில்லாகிசம்பில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் வீடியோவோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் மறக்காம கம் கமெண்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு அப்படின்றத டெஸ்ட் எழுதிட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ கோடர் இனீக்வாலிட்டி டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம மூணு சாப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிடிச்சிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு சாப்ப்டரா மிஸ்டர் லீனியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாவது சாப்டர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசல்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் மூணாவது சாப்டர் லாஜிக் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சொன்ன மிஸ்டலேனியஸ் டாபிக்ஸில் ஒரு ஆறு டாபிக் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல ஸோ அதில் ஒரு ரெண்டாவது டாபிக் தான் இந்த கோடர் இன்இக்வாலிட்டிஸ் கோடர் இன்இக்வாலிட்டிஸ்னா இதில் சம்ஸ் எந்த மாதிரி மேம் இருக்கும் அப்படின்னா நமக்கு அதே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் பட் நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதிலருந்து கன்க்ளூஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கன்க்ளூஷன் ரைட்டாக ராங்காக அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணணும் ஸோ எல்லாம் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் பி லெஸ் தேன் சி கமா சி கிரேட்டர் தேன் டி லெஸ் தேன் இ ஈக்குவல் டு எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் கன்க்ளூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு பேராமீட்டர் எடுத்துகிட்டு ஏ ல கிரேட்டர் தேன் சி அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ரெண்டாவது கன்க்ளூஷன் வேறு ஏதாவது ரெண்டு பேராமீட்டர் சிக்கும் எல்லுக்கும் எடுத்து சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் கன்க்ளூஷன் ரைட்டாக ராங்காக அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்டிருப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சம்ஸ் இருக்க போகுது இதில் நமக்கு பேஸிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு லெஸ் தேன்னா என்ன கிரேட்டர் தேன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இதில் என்னென்ன சிம்பல்லாம் வரும்னு சொல்லிடுறேன் லெஸ் தேன் இதுதான் நமக்கு லெஸ் தேன் சிம்பிள் இது கிரேட்டர் தேன் சிம்பிள் இது ஈக்குவல் டு இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு சொல்லுவோம் இதை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது இதுதான் இது ரெண்டும் அதுக்கு அடுத்த பெரியாரிட்டியில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்படி எழுதுனா என்ன அர்த்தம் ஏ லெஸ் தேன் பின்னு அர்த்தமா இதை இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம் பி கிரேட்டர் தன் ஏன்னு எழுதிக்கலாமா ரெண்டும் சேம் மீனிங் தான் இங்கே என்ன சொல்கிறோம் ஏ லெஸ் தேன் பின்னு சொல்கிறோம் இங்கே என்ன சொல்கிறோம் பி கிரேட்டர் தன் ஏன்னு சொல்கிறோம் ரெண்டும் ஒரே மீனிங் தான் இதில் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிமிலர்லி நமக்கு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன சொல்லலாம் பி ஈக்குவல் டு ஏவும் சொல்லிக்கலாம் மேம் இது எங்களுக்கு ஈஸியாக தெரியுமே மேம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கே திருப்பி போட்டிருக்கோம் அப்போ நமக்கு இங்கே சைனும் சேஞ்ச் ஆகுது ஓகேவா இதே இது நமக்கு இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குன்னு வைங்களேன் ஏ லெஸ்வல் பி கிரேட்டர் கிளியர் தானே இந்த கான்செப்ட் ஓகேவா இந்த மூணு சம் ஓகே தானே இந்த மூணு இதை நம்ம மாற்றி மாத்தி அப்ளை பண்ணுவோம் எல்லா சம்லையும் இது நமக்கு ரெண்டு பேராமீட்டர் மட்டும் வச்சு கம்பேர் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாயிடுச்சு நமக்கு கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்ற மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டைப்பாக பிரிச்சிருக்கோம் அந்த அஞ்சு டைப்பை பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா சில்லாகிசம் விடவே இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அதனால் சில்லாகிசம் புரியலன்னு இன்னும் அதே கிளாஸில் இருக்காமல் இங்கே வந்து இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் சரியா இதில் நமக்கு எப்படி நம்ம லெஸ் தேனாக கேட் கிரேட்டர் தேனான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படின்றதுக்கு ஒரு மூணு கேஸ் இருக்குது அந்த மூணு கேஸை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் கொடுத்துட்டு நமக்கும் ஏகோ டீக்கமான ரிலேஷன் கேட்குறாங்க அல்லது கன்க்ளூஷன்ல ஏகோ டீக்குமான ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க ஓகேவா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க சிம்பிள் பாருங்களேன் எல்லாமே நமக்கு கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் எல்லாம் ஒரே சிம்பிளாக இருக்கா இந்த மாதிரி இருந்தா நமக்கு ரொம்ப ஈஸி இப்போ எதுக்கு எதுக்கு ஒரு ரிலேஷன் கேட்குறாங்க ஏக்கும் டிக்கும் தான் ரிலேஷன் கேட்குறாங்க இங்க நமக்கு ஏ எங்க இருக்கு இங்க இருக்கு டி எங்க இருக்கு இங்க இருக்கு இங்கே நமக்கு காமனாக என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது பட் ஆனால் நமக்கு காமனாக இருக்கிறது என்னது கிரேட்டர் தேன் தான் இல்லையா அப்போது ஏ கு டி கு இருக்கிற ரிலேஷன் கிரேட்டர் தேன் அப்படின்னு அர்த்தம் ஏ கிரேட்டர் தேன் டீனு கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தாலும் கரெக்டு அப்படி இல்லைனா டி லெஸ் தேன் ஏன்னு நமக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தாலும் அது கரெக்டான கன்க்ளூஷன் தான் ஓகேவா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் இது நமக்கு இப்போது டிக்கும் எஃபுக்கும் கேட்குறாங்கன்னு வைங்களேன் டிக்கும் எஃபுக்கும் ரிலேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன சிம்பிள் வரும் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வரும் டிக்கும் எஃபுக்கும் நடுவில் காமனாக என்னென்ன சிம்பில் இருக்குது பாருங்கள் கிரேட்டர்னார் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆனால் இங்கே தன் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ காமனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிக்கும் ஜிக்குமான ரிலேஷன் எடுக்கிறப்போ நமக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் டிக்கும் எஃபுக்கும் ரிலேஷன் எடுக்கிறப்போ நமக்கு இங்கே காமன் கிரேட்டர் தன் இங்கேயும் காமன் கிரேட்டர் தன் இங்கேயும் காமன் கிரேட்டர் தன் தான் இல்லையா அப்போ எனக்கு டி கிரேட்டர் தன் எஃப்னு தான் எடுக்கணும் டி கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு எஃப்னு எடுக்க கூடாது ஓகேங்களா கிளியர் தானே ஓகேவா ஸோ காமனா என்ன இருக்கோ எத்தனை பேராமீட்டர்ஸ் கழிச்சு நடுவில் இருந்து கேட்டாலும் காமனாக என்ன சிம்பிள் இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஓகேவா இது ரொம்ப ஈஸியாக இருக்கா செகண்ட் கேஸ் பாருங்கள் செகண்ட் கேஸில் நமக்கு சிம்பிள்லாம் பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு இங்கே கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ மேலே நமக்கு எல்லாமே கிரேட்டர் 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 அல்லது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்கே நமக்கு கிரேட்டர் தென் சிம்பிளும் இருக்குது லெஸ் தேன் சிம்பிளும் கலந்துருக்குது ஓகேவா ஸோ இப்போ எனக்கு இந்த ஏக்கும் டிக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க இல்லை கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம் இங்கே தான் நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே எனக்கு என்ன இருக்குது காமனாக பார்த்தா இங்கே கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குது இங்கே கிரேட்டர் தன் ஆனால் இங்கே எனக்கு லெஸ் தேன் இருக்கு அப்போ மூணுத்துக்கும் காமனா எனக்கு ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ஏகோ டிக்கும் என்னால் என்ன ரிலேஷன்னே சொல்ல முடியாது ஸோ கன்க்ளூஷன்ல நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருந்தாலும் நமக்கு தெரியாத காரணத்தினால அந்த கன்க்ளூஷனை தப்பு அப்படின்னு சொல்ல போகிறோம் வேற எதுவுமே பண்ண போறது சரியா இதே இது நமக்கு இப்போ இங்க ஏகோ சீக்கோ ரிலேஷன் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன் நமக்கு இங்கே காமனா என்ன இருக்கு கிரேட்டர் தன் இருக்கு இங்கே காமனாக என்ன இருக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆனா ரெண்டுக்கும் காமன் கிரேட்டர் தன் சிம்பிள் மட்டும்தான் இல்லையா அப்போ எனக்கு ஏ கிரேட்டர் தேன் சி அப்படின்றது என்னுடைய கன்க்ளூஷன் அப்படி இல்லைன்னா சி லெஸ் தென் ஏ அப்படின்றது தான் என்னுடைய கன்க்ளூஷன் ஓகே தானே கிளியரா இப்போ இதே மாதிரி இங்கே பாருங்களேன் டிக்கும் எஃபுக்கும் எனக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியணும் சரியா இங்கே பாருங்க எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூனு இருக்கு இங்கே எனக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டூன் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் காமன் ஈக்குவல் டூ இருக்கே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த லெஸ் தேன் கிரேட்டர் அண்ட் சிம்பிள் காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியும் இங்கே ஒரு இடத்துல லெஸ் தென் இன்னொரு இடத்துல கிரேட்டர் தென் அப்படின்னு இருந்தா அந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் நம்மளால் பிரெடிக்ட் பண்ண முடியாது அதனால நமக்கு எந்த கன்க்ளூஷன் டியூ எஃப்யும் வச்சு கொடுத்துருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடும் கிளியரா இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது கேஸ் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பார்த்தோம் எல்லாம் ஒரே சிம்பிள் மாதிரி பார்த்தோம் செகண்ட் க்ளேஸில் என்ன பார்த்தோம் லெஸ் தேன் சிம்பிளும் கிரேட்டர் தன் சிம்பிளும் கலந்து வர மாதிரி பார்த்துட்டோமா மூணாவது கேஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் டுவும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஈக்குவல் டு வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டுவை ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி எழுதலாம் ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி கிரேட்டர் தேன் டி ஈக்குவல் டுனால் ரெண்டு சேம்னு தானே அர்த்தம் ஸோ நான் டிஇ அப்படின்னு வச்சுக்க போகிறேன் ஓகேவா அடுத்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு எஃப்னு இருக்கா ஸோ ஹெச் எஃப் ரெண்டும் சேம் தான் ஓகேவா இப்படி எழுதிக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ எனக்கு ஏக்கும் ஈக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன் கேட்டிருக்காங்க இல்லை கன்க்ளூஷனில் ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்கு இ எங்கே இருக்குது இங்கே இருக்குது சரியா இங்கே எனக்கு என்ன சிம்பிள் கிரேட்டர் தன் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கிரேட்டர் தன் மூணுத்துக்கும் காமனாக எனக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கா அப்போ எனக்கு என்ன அர்த்தம் ஏ கிரேட்டர் தேன் இ அப்படின்னு கன்க்ளூஷனில் இருந்தாலும் கரெக்டு அப்படி இல்லைனா இ லெஸ் தேன் ஏ அப்படின்னு எனக்கு கன்க்ளூஷனில் இருந்தாலும் அது கரெக்டான கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம் க்ளியருங்களா ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மூணையும் இப்போ நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா இதை வச்சு நம்ம கொஷின் சால்வ் பண்ணுவோம் ஒரு அஞ்சு விதமான டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ விட கொஷின்குள்ளே போகிறப்போ இன்னும் ஈஸியாக புரியும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கொஞ்சம் லென்த்தியாக டைம் எடுத்துக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடகடன் போடுறப்போ சிம்பிளாக ஃபைவ் செகண்ட்ஸில் கண்டிப்பாக போட்டுடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செம்கில் போகலாமா ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஐ லெஸ் தேன் என் லெஸ் தேன் பி கிரேட்டர் தன் ஆர் ஈவல் டு எஸ் கிரேட்டர் தன் க்யூ ஈக்குவல் டு கியூ கிரேட்டர் தன் டி ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சம்ல ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எதையும் எதையும் ரிலே சாரி க்ளூஷனில் எதையும் எதையும் ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பிஐயும் எஸ்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க நமக்கு பியும் எஸ்ஸும் எங்கே இருக்குது தான் இருக்குது பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் இருக்கு சரியா நமக்கு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்னா இது எதுக்கு ஈக்குவல் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம தனித்தனியாக இதை சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாது பி greater தேன் எஸ் பி ஈக்குவல் to எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதனால இது நமக்கு தப்பான கன்க்ளூஷன் ஓகேவா கிளியரா அடுத்து பாருங்க எஸ் greater than டி அப்படின் இருக்குது நமக்கு எஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இந்த ஹாஃப் மட்டும் நம்ம பிரித்துப்போமா பிரித்து எழுதலாமா ஸோ எஸ் கிரேட்டர் தேன் க்யூ க்யூ ஈக்குவல் டு யூனால் ஈக்குவல் to எடுத்துகிட்டு யூ கிரேட்டர் தேன் டி இப்போ எனக்கு எஸ்ஸுக்கும் டீக்கும் தான் கேட்குறாங்க எனக்கு காமனாக என்ன சிம்பிள் இருக்குது கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது ஸோ எஸ் கிரேட்டர் தேன் டி இது தான் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் எனக்கு கரெக்டு ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஆப்ஷன் பி கிளியரா ஓகே தானே இந்த சம் அடுத்த சம் போகலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் சி ஈக்குவல் டு ஜி லெஸ் தேன் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் கிரேட்டர் தேன் பி ஈக்குவல் டு க்யூ கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் க்யூ லெஸ் தேன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ க்யூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது பி எனக்கு இங்கே இருக்குது அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் க்ரேட்டர் தேன் பி க்யூ ஓகேவா ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு க்யூவையும் பி யையும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க இங்கே எனக்கு லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது இங்கே எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது அப்படி இருந்தால் என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்றத என்ன ரிலேஷன் வரும்ன்றத என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது ஷ்யூராக அதனால் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாலும் அது தவறான கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் க்யூ லெஸ் தேன் எல் க்யூக்கும் எல்லுக்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க இங்கே என்னது எனக்கு எல் கிரேட்டர் தேன் க்யூன்னு வருதா அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம் க்யூ லெஸ் தேன் எல்லுன்னு சொல்லிக்கலாமா ஸோ ஆப்ஷன் பி செகண்டு ஒன்லி ஃபாலோஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் எஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு எல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் க்யூ என்ன ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஸையும் எல்லையும் மட்டும் ரிலேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய எஸ் இங்கே இருக்குது எல் இங்கே இருக்குது இது எப்படி எழுதுலாம் எஸ் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு எம்மு எல் எஸ்ஸையும் எல்லையும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகேவா எனக்கு இங்கே ரெண்டையுமே காமனாக கிரேட்டர் தனார் ஈக்குவல் டுன்னு இருக்குது அப்போ எனக்கு என்னது எஸ் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு எல் கரெக்டான கன்க்ளூஷன் க்ளியருங்களா அடுத்து பாருங்க எம்முக்கு க்யூக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எம்முக்கு அப்புறமா தான் க்யூ இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தனாக ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் க்யூ ஸோ எம்முக்கு க்யூ தான் இல்லையா இது ரெண்டுத்துக்கு நல்ல காமனாக என்ன இருக்குது க்ரேட்டர் தென் எனக்கு காமனாக இருக்குது அப்போ எம் கிரேட்டர் தென் க்யூ ஸோ இதுவும் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் அப்போ எனக்கு என்ன ஆன்சர் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் க்ளியருங்களா அடுத்த பாருங்க கே கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஏ லெஸ் தேன் என் ஈக்குவல் டு டி லெஸ் தேன் ஐ கிரேட்டர் தென் பி கன்க்ளூஷனில் ஏவையும் ஐயையும் ரிலேட் பண்ணியிருக்காங்களா ஸோ ஏ எனக்கு இங்கே இருக்குது ஐ இங்க இருக்கு ஸோ ஏ லெஸ் தென் என் டி லெஸ் தென் ஐ ஸோ எனக்கு காமனாக என்ன இருக்குது லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்குது ஸோ ஏ லெஸ் தென் ஐ ஓகேவா எனக்கு ஏ என்னது லெஸ் தென் ஐ இல்லை நான் என்ன சொல்லலாம் ஐ கிரேட்டர் தேன் ஏன்னு சொல்லலாம் இங்கே என்னது ஏ கிரேட்டர் தன் ஐன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறான கன்க்ளூஷன் அடுத்து பாருங்க கேக்கும் ஏக்கும் கன்க்ளூஷன் ஸோ கேவும் ஏவும் நடுவில் எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு ஸோ கே கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஏன்றது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் ஸோ ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க டி கிரேட்டர் தன் எஃப் எல் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நம்ம கன்க்ளூஷன்ல என் வி என் வி எங்க இருக்குன்னு பாருங்க நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் n v. So, n ஓ கிரேட்டர் தேன் எஸ் greater தன் ஆர் equal to வி ரெண்டுதுக்கு காமனா எனக்கு greater than சிம்பல் மட்டும் தான் இருக்கு ஸோ என் v. தேன் வீ ஓகேவா எண்ணு கிரேட்டர் than வி தான் எனக்கு ரெண்டுதுக்கு காமனா greater than மட்டும் தான் இருக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இல்லை அப்போ இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு தவறான கன்க்ளூஷன் ஓகேங்களா அடுத்து பாருங்க O, greater than x. அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ஓ இங்க இருக்கு எக்ஸ் இங்க இருக்கு ஸோ இங்கே கிரேட்டர் தன் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸோ இதை எப்படி எழுதுவோம் ஓ கிரேட்டர் தன் எஸ் கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு வி எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா ஓவையும் எக்ஸையும் பற்றி தான் பேசுகிறாங்க ரெண்டுத்துக்கும் நல்ல காமனாக எனக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் எனக்கு இது கரெக்டான கன்க்ளூஷன் ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஸோ ஆப்ஷன் பி ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா ஓகேவா ஸோ டைப் ஒன்றில் ஃபஸ்ட்டு ஃபைஸம் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஃபைஸும் நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ செகண்ட் டைப் போகலாம் செகண்ட் டைப் பாருங்க கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கே நடுவில் பாருங்கள் கமா போட்டிருக்காங்களா கமா போட்டு எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை மூணு ஸ்டேட்மெண்ட்டாவோ கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டு நான் என்ன பண்ணுவோன்னா சால்வ் பண்ணும் அது எப்படி மேம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் கிரேட்டர் தன் டி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ் தென் எஃப் ஈக்குவல் டு யூன்னு இருக்கு ஸோ எஃப் ஈக்குவல் டு யூ இங்கே நடுவில் கமா இருக்கு இது ரெண்டையும் கனெக்டிங் பாயிண்ட் அதாவது காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள் பேராமீட்டர் டி இருக்கா ஸோ இதை வச்சு நான் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் மாற்றிக்க போகிறேன் மாற்றிட்டா நமக்கு டைப் ஒன் மாதிரி வந்துருமா அப்புறம் ஈஸியாக பண்ணிடலாமா ஸோ இங்கே மாத்தினா என்ன வரும் ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் கிரேட்டர் தன் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ் ஒன்றும் இல்லை இது ரெண்டும் எனக்கு காமன் அப்ப நான் இது ஈக்குவல் டு மாதிரி எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் இது ரெண்டையும் ஒரே இதுவாக மாத்திட்டு இங்க இருக்கிறதா அப்படியே எழுதியிருக்கேன் இங்க இருக்கிறதா அப்படியே இங்கே மேலே எழுதியிருக்கேன் வேற எதுவுமே பண்ணலாம் சரியா இப்போ கன்க்ளூஷன் பாருங்க டிஃப்ஐயும் ரிலேட் பண்ணியிருக்காங்களா என் டி எங்க இருக்கு இங்க இருக்கு எஃப் எங்க இருக்கு இங்க இருக்கு இங்க லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு இங்க எனக்கு கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் என்னன்றதா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸோ அதனால ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு அடுத்து ஆருக்கும் டீக்கும் நம்ம ரிலேஷன் சொல்ல போகிறோம் ஆறு இங்கே இருக்குது பாருங்க இங்கே இருக்குது டீ இங்கே இருக்குது இது ரெண்டுத்துக்கு காமனாக எனக்கு என்ன இருக்குது கிரேட்டர் தன் மட்டும்தான் இருக்குது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இல்லை ஸோ அப்போது எனக்கு இதுவும் என்னுடைய தவறான கன்க்ளூஷன் தான் ஆர் கிரேட்டர் தன் டீன் கொடுத்துருந்தா எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் இப்போ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா அப்போ என்ன சொல்வோம் ஒன் ஃபாலோஸ் அப்படின்னு வந்துடும் பார்த்த மாதிரியே இங்க எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்றதுக்கு தனியா ஒரு டைப் இருக்கு இந்த ஆப்ஷனுக்கு ஸோ அது என்னன்றதை பின்னாடி அடுத்த டைப்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேவா இதுதான் டைப் டூ கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்டு புரியுதுங்களா ஓகேவா போனதை டைப் பண்ணலலாம் என்ன கொடுத்துருந்தாங்க டேரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து எதுவுமே மாற்ற வேணாம் இங்கே கமா போட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற காமன் பேராமீட்டர் என்னென்னு கண்டுபிடிச்சி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்கோம் வேறு எதுவுமே பண்ணல ஓகேவா ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமாலாம் போட்டு இதை நீங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் மைண்ட்லேயே இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இதில் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் நமக்கு மூணு இதுவாக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கமா இருக்குது இங்கே ஒரு கமா இருக்குது ஸோ மூணு இதுவாக கொடுத்துருக்காங்க ஸோ மூணு இதில் நமக்கு கனெக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஸோ கனெக்டிங் பாயிண்ட்டு சியா ஸோ டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் சி எனக்கு இங்கே சி ரெண்டு சி இருக்குது ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு க்யூ லெஸ் தென் ஆர் எனக்கு இங்கே ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கா ஸோ ஆர் பி கிரேட்டர் தன் ஏ ஒரே ஸ்டேட்மெண்டாக இப்போ எனக்கு மாறிடுச்சுங்களா ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு பி எங்க இருக்கு இங்க இருக்கு ஆர் எங்க இருக்கு இங்க இருக்கு ஸோ எனக்கு சிம்பிள் பாருங்க இங்கே கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் இங்கே லெஸ் தன் இருக்கு அப்போ என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸோ இது எனக்கு தவறான கன்க்ளூஷன் அடுத்து பாருங்க க்யூ லெஸ் தென் பி க்யூ எங்க இருக்கு நமக்கு க்யூ இங்க இருக்கு ஸோ கியூ இங்கே பி இங்கே எனக்கு ரெண்டதுக்கும் காமனாக என்னப்பா இருக்கு கிரேட்டர் தன் தான் இருக்கு அப்போது தேன் க்யூ இதை நம்ம எப்படியும் சொல்லலாம் க்யூ லெஸ் தேன் பி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அப்போது நமக்கு இதான் கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க க்யூ லெஸ் தேன் பின்னு சரிங்களா அப்போ இது நமக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தானே ஸோ கரெக்டான கன்க்ளூஷன் ஆப்ஷன் பி ஒன்லி டூ ஃபாலோஸ் கிளியருங்களா அடுத்த சம் போகலாமா அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு இங்கே நமக்கு திரும்பியும் மூணு தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஜே கனெக்ட் ஆகிருக்கு இங்கே ஐஐ கனெக்ட் ஆகிருக்கு ஸோ சிங்கிளாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஐ லெஸ் தென் ஹெச் கிரேட்டர் தென் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ ஓ ஈக்குவல் டு பியா அதனால நான் ஒரே இதுவாக மாற்றிட்டேன் சரியா இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இ எங்கே இருக்குது இங்கே இருக்குது பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தென் லெஸ் தென் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது ஸோ என்னால் சொல்ல முடியாது கரெக்டான ரிலேஷன்ஷிப் என்னென்னு எனக்கு ஒரே சிம்பிளாக இருந்தால் தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ அதனால் இது என்னுடைய தவறான கன்க்ளூஷன் அடுத்து இ ஈக்குவல் டு ஐ இங்கே இருக்குது ஐ இங்கே இருக்குது இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே தவிர ஈக்குவல் டு ஐனு நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா அப்போது இதுவும் என்னுடைய கன்க்ளூஷன் தப்பு ஸோ ஆப்ஷன் என்ன வருங்க நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ் கிளியராக அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகலாமா அடுத்து பாருங்கள்

இங்கே கே கே இங்கே எம் எம் அந்த கம்மாவையும் அது காமனாக இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஒரே இதுவாக போட்டிருக்கோம் ஓகேவா பிக்கும் பிக்கும் கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ பி எனக்கு இங்கே இருக்குது பி எனக்கு இங்கே இருக்குது இங்கே எனக்கு லெஸ் தேன் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது கரெக்டான சாரி தப்பான கன்க்ளூஷன் அடுத்து பி கிரேட்டர் தேன் கே பி இங்கே இருக்குது கே இங்கே இருக்குது ஸோ பி லெஸ் தேன் கே தான் வருது கிரேட்டர் தேன் கே கிடையாது ஸோ இதுவும் என்னுடைய கன்க்ளூஷன் ராங் ஸோ நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் அடுத்தது பாருங்க கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் எல் ஈக்குவல் டு எம்னால எல் எம் அப்படின்னு எழுதிக்கிறேன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் கிரேட்டர் தன் ஓ ஓ ஈக்குவல் டு ஹெச்னால ஹெச் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு பி ஓகேவா ஒரே ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டோமா அடுத்து எல்லுக்கும் ஓக்கும் ரிலேஷன் சொல்லியிருக்காங்களா ஸோ என்னுடைய எல் இங்கே இருக்குது ஓ இங்கே இருக்குது ஸோ இங்கே எனக்கு காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது ஸோ அதனால் எனக்கு எல்லுக்கும் ஓக்கு ரிலேஷன் எல் கிரேட்டர் தேன் ஓ கரெக்டாக என் கிரேட்டர் தன் பி என் எங்கே இருக்குன்னு பாருங்கள் என் இங்கே இருக்குது பி எனக்கு இங்கே இருக்குது ஸோ இங்கேயே எனக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் இங்கேயே எனக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் ஈக்குவல் டு ரெண்டுலேயுமே காமனாக இல்லை கிரேட்டர் தன் மட்டும்தான் காமனாக இருக்குது ஸோ என்னும் எனக்கு கிரேட்டர் தேன் பி தான் ஸோ என் கிரேட்டர் தன் பி அப்போ ஆன்சர் என்னதுங்க போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் க்ளியரா செகண்ட் டைப் ஈஸியாக இருக்குதுங்களா ஸோ இந்த டைப்பை பேஸ் பண்ணி அஞ்சு சம் நான் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இதில் ஒரு ரெண்டு சம் ஹோம் ஒர்க் இருக்குது அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் தேர்டு டைப்பு தேர்டு டைப் என்ன அப்படின்னா நம்ம செகண்ட் டைப்பில் என்ன ஒரு ரெண்டையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு பேராமீட்டர் இருந்துச்சு அந்த பேராமீட்டர் நமக்கு ஈஸியாக ஒரு எண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டார்ட்லேயோ இருந்துச்சு அதாவது எப்படி இருந்துச்சு நமக்கு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி சி கிரேட்டர் தேன் டி அப்படின்னா நமக்கு இங்கேயும் சி இருந்துச்சு இங்கேயும் சி இருந்துச்சு இங்கே எண்டிங்கில் இருந்துச்சு இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த சி இப்படி ஸ்டார்டிங் எண்டிங்கில் இல்லாமல் நடுவில் இருக்க போகுது ஒரு காமன் பேராமீட்டர் அப்படி இருக்கிறப்போ நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஸோ அந்த மாதிரி சம் தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் க்ளியருங்களா ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு க்யூ லெஸ் தேன் டி ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு க்யூ கிரேட்டர் தேன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்ததும் அதை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் கஷ்டப்படாதீங்க கன்க்ளூஷனில் பாருங்கள் எது ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஒரே இதில் எது தேவையோ அதை மட்டும் மாற்றிக்கலாம் ஃபுல்லாக மாற்றினா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே நமக்கு என்ன ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க ஓவும் சியும் ரிலேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஓ எங்கே இருக்குது இங்கே இருக்குது சி எனக்கு இங்கே இருக்குது ஓகேவா இது ரெண்டையும் எனக்கு காமனாக ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன பராமீட்டர் இருக்குது க்யூ இங்கேயும் க்யூ இருக்குது ஸோ ஓவும் சியையும் ரிலேட் பண்ணுற மாதிரி கியூவை வச்சு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ நம்ம உருவாக்க போகிறோம் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அதனால்தான் இந்த டைப்புக்கு பேர் ஃப்ரேமிங்க ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு க்யூ கொடுத்துட்டாங்க இங்கே எனக்கு இப்போ கியூ வச்சு தான் இப்போ நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு க்யூன்னு சொல்லியிருக்காங்க இதை இப்போ நம்ம எப்படி மாற்றிக்கலாம் கியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன் மாற்றிக்கலாமா ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தானே இது தானே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஸோ இப்போ எனக்கு என்ன கியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ ஸோ கியூ ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ இப்போ எனக்கு கன்க்ளூஷனில் எதை பற்றி பேசியிருக்காங்க ஓவையும் சியையும் பற்றி ஓ இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது சரியா இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிச்சு சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு கிடச்சிச்சு இதை நான் எப்படியும் எழுதிக்கலாம் ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாமா ஸோ இதுதான் எனக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு ஸோ எனக்கு அது சரியான கன்க்ளூஷன் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி லெஸ் தேன் டி பியையும் டியையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பி எனக்கு எங்கே இருக்கு இங்கே இருக்கு டி எனக்கு இங்கே இருக்கு சரியா ஸோ ரெண்டுத்துக்கும் எனக்கு காமன் கியூவா ஸோ இங்கே நான் என்ன சொல்லலாம் கியூ கிரேட்டர் தென் பி ஓகேவா ஸோ அப்போ இதை நான் என்ன சொல்லலாம் பி லெஸ் தென் கியூன்னு சொல்லலாமா ஓகேவா பி லெஸ் தென் கியூ இங்கே என்னது கியூ லெஸ் தென் டின்னு இருக்கா அப்போ கியூ லெஸ் தென் டி இப்போ நமக்கு பி டிக்கு தான் ரிலேஷன் வேணும் ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் பி லெஸ் தேன் டி அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு லெஸ் தேன் தான் இருக்குது ஸோ எனக்கு இங்கே என்னுடைய செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்டு அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் புரிஞ்சிச்சு இல்லைங்களா ஸோ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கன்ஃப்யூசிங்காக மாற்றாமல் கன்க்ளூஷனில் எது ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதிலேருந்து கன்க்ளூஷன் கரெக்டான செக் பண்ண போகிறோம் கிளியருங்களா அடுத்த சம் போகலாமா இன்னும் ரெண்டு மூணு சம் பார்த்தா இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என் க்ரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு க்யூ இங்கே ஆர் டி ஜி வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க என்னுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னுடைய என் இங்கே இருக்குது ஆர் இங்கே இருக்குது இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் காமனாக இருக்கிறது என்னதுன்னு பாருங்கள் டீ தான் ஸோ இப்போ டீயை வச்சு தான் நம்ம இப்போது கனெக்ட் பண்ண போகிறோம் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி இங்கே ஆர் லெஸ் தென் டீன்னு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் டி கிரேட்டர் தன் ஆர்னு அர்த்தமா அப்போ இங்கே டி கிரேட்டர் தென் ஆர் இப்போ எனக்கு என்னக்கும் ஆருக்கும் ரிலேஷன் வேணும்னா ரெண்டுதுக்கும் காமனாக கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு ஸோ என்னுடைய ஆன்சர் என்னது என் கிரேட்டர் தேன் ஆர் எனக்கு என் கிரேட்டர் தென் ஆர் தான் கரெக்டு இங்கே என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னுடைய தவறான கன்க்ளூஷன் கிளியரா அடுத்து போகலாமா அடுத்து எதை ரெண்டு ரிலேட் பண்ணியிருக்காங்க கியூவையும் ஆரையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க ஸோ கியூ இங்க இருக்கு ஆர் இங்க இருக்கா ஸோ இப்போது எனக்கு ஆர் லெஸ் தேன் டீன் இருக்குது ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம் டி சரி இது அப்படி எழுதிக்கலாமா ஆர் லெஸ் தென் டீன் இருக்குது இப்போ நமக்கு க்யூக்கும் ஆருக்கும் தான் ரிலேஷன் வேணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு க்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை எப்படி எழுதலாம் நான் க்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டீன்னு எழுதலாமா இல்லைன்னா அப்படியே டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூன்னு எழுதிக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் டி லெஸ் தேன் ஆர் இக்கோல் க்யூனு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இதான் நமக்கு புதுசா புதுசமான ஸ்டேட்மெண்ட் இப்போ கியூவையும் ஆரையும் பற்றி பேசியிருக்காங்க ஸோ க்யூ இங்கே இருக்குது ஆர் இங்கே இருக்குது சாரி கியூ இங்கே ஆர் இங்கே ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு எங்கன்னா இருக்குது லெஸ் தேன் சிம்பல் தான் இருக்குது ஸோ ஆர் லெஸ் தேன் க்யூ அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டூ வச்சு பேசியிருக்காங்க ஈக்வல் டூ நமக்கு வராது ஸோ அதனால் இதுவும் என்னுடைய தவறான கன்க்ளூஷன் ஸோ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் கிளியராக ஸோ கனெக்ட் காமனாக என்ன இருக்குது எதை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோன்ற பேராமீட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியான சம் தான் அடுத்த சம் போகலாங்களா அடுத்த சம் பாருங்கள் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க டி கிரேட்டர் தன் ஹெச் கிரேட்டர் தன் அர் இக்குவல் டு என் எஸ் கிரேட்டர் ஆர் ஐ சாரி கிரேட்டர் தன் ஐ க்ரெஸ் தன் அர் இக்வல் டு ஹெச் ஸோ இங்கே கன்க்ளூஷனில் என்ன ரெண்டு ரெண்டையும் ரேட் பண்ணியிருக்காங்க என்னையும் எஸ்ஸையும் ஸோ என்னுடைய எண் இங்கே இருக்குது எஸ்ஸு இங்கே இருக்குது ஸோ இங்கே ரெண்டுத்துக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் காமன் எனக்கு என்னது ஹெச் தான் ஓகேவா ஃபஸ்ட் என்ன எழுதலாம் ஹெச் கிரேட்டர் தன் அரிக்கல் டு என்னன்னு எழுதலாம் ஸோ இங்கே ஹெச்யையும் எஸ்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இங்கே லெஸ் தேன் அரிக்கல் டூன்னு இருக்குது அப்போ எனக்கு எஸ்ஸுக்கும் ஹெச்க்குமே ஒரு தெளிவான ரிலேஷன் கொடுக்க முடியல ஓகேவா அப்படி இருக்கிறப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு எனக்கு என்னக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு அப்படின்னு எடுத்துக்கப் போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஐ லெஸ் தேன் டி ஸோ ஐயையும் டிஐயும் ரிலேட் பண்ணியிருக்காங்க டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஐ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ டி கிரேட்டர் தேன் ஹெச் இங்கே ஹெச்க்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல ஹெச் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாமா அப்போ ஹெச் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐ இப்போ இங்கே இருந்து என்ன சொல்லலாம் டி ரெண்டுத்துக்கும் காமனாக கிரேட்டர் தன் தான் இருக்குது ஸோ டி கிரேட்டர் தன் ஐ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா இதையே இன்னொரு ஃபார்மில் என்ன சொல்லலாம் ஐ லெஸ் தென் டி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அதனால எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் சரியா ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னது ஒன்லி டூ ஃபாலோஸ் கிளியர் தானே அடுத்த சம் போகலாமா ஸோ அடுத்த சம் பாருங்க ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தன் சி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம கன்க்ளூஷன் எடுக்க போகிறோம் எது எதுக்கும் ஏக்கும் இசெட் பற்றி பேசியிருக்காங்க ஸோ ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்குது இசட் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு காமனாக இருக்கிறது என்னது சி தான் இருக்குது ஸோ சி வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் இங்கே ஜெட் லெஸ் தென் சீன் இருக்கா ஈஸியானதா அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம் அடுத்து இப்போ ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இங்கே கிரேட்டர் தேன் காமன் இங்கேயும் கிரேட்டர் தன் காமன் அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன சொல்லலாம் ஏ கிரேட்டர் தன் சி அப்படின்னு சொல்லலாம் அல்லது சி லெஸ் தேன் ஏ ஸோ எனக்கு இங்கே சி லெஸ் தென் ஏ ஸோ எனக்கு ஏக்கும் ஜெட்டுக்கும் தான் ரிலேஷன் வேணும் இங்க இங்கேருந்து எனக்கு என்ன வந்துடும் ஜெட் லெஸ் தேன் ஏ அல்லது இதை எப்படி சொல்லலாம் ஏ கிரேட்டர் தேன் ஜெட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஏ கிரேட்டர் தன் ஜெட்டுன்னு ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் அடுத்து பாருங்கள் எஃப் இ பற்றி பேசியிருக்காங்க எனக்கு எஃப் இங்கே இருக்குது இ இங்கே இருக்குது So, ஸோ சி கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு எஃப்ன்றது ஸ்ட்ரைட்டாக தெரியுதா ஓகேவா அடுத்து சிக்கும் இக்கும் நான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் இங்கே லெஸ் than, இங்கே லெஸ் than. அப்போது எனக்கு இங்கே என்ன வந்துடும் சி லெஸ் தேன் இன்னு வந்துருமா ஓகேவா சி லெஸ் தேன் இ அப்படி E. இ கிரேட்டர் தன் சின்னு சொல்லிக்கலாமா ஸோ இ கிரேட்டர் தன் சி சரியா எனக்கு இப்போ ரிலேஷன் இக்கும் எஃபுக்கும் வேணும் ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு greater than சிம்பிள் இருக்குது ஸோ இ greater than எஃப்

ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது எக்ஸு தான் எனக்கு காமனாக இருக்குது ஸோ எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது இங்கே தெளிவாக பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு எழுதிட்டோம் அடுத்து எனக்கு இங்கே எக்ஸுக்கும் ஈக்கும் ரிலேஷன் சொல்லணும் கே ஈக்குவல் டு ஈனால் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம் கே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஇனு எழுதுவோமா அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈன்னு அர்த்தம் ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ எனக்கு ரெண்டுத்துலேயுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் காமனாக இருக்குது ஸோ எனக்கு எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈன்றது கரெக்டான கன்க்ளூஷன் சரியா ஸோ அடுத்து ஆருக்கும் எஃப்க்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க ஆர் எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது எஃப் இந்த சைடு இருக்குது சரியா ஸோ ரெண்டையுமே நம்ம எக்ஸ் வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு இங்கே என்னது எனக்கு ஆர் லெஸ் தென் எக்ஸ் அப்படி இல்லைன்னா இதை என்ன சொல்லலாம் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆருன்னு சொல்லலாமா ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஸோ இங்கே லெஸ் than சிம்பிள் இங்கே greater தேன் சிம்பல் ஸோ ரெண்டத்துக்கும் ரிலேஷன் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு சரிங்களா ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஆப்ஷன் ஏ ஓகேவா க்ளியர் தானே இப்போ தேர்ட் டைப்பும் clear இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு மூணு சம் இருக்குது இதை சால்வ் பண்ணுங்கள் இந்த சம் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஹோம் சம் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணியிருப்பாங்க கரெக்டான ஆப்ஷன்ஸை நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ இது வரைக்கும் நம்ம மூணு டைப் பார்த்துருக்கோமா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் டேரக்டாக பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம் மூணாவது அந்த ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம தான் ஃப்ரேம் பண்ணி கன்க்ளூஷனை செக் பண்ணோம் இப்போ நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு டைப் தான் இப்போ நாலாவது பார்க்க போகிறது ஆப்ஷனில் நமக்கு எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுவீங்க ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு எழுதுவோமா ஓகே தானே இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க

இங்கே கிரேட்டர் தேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இதை நான் எப்படி எழுதலாம் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு பின்னு எழுதிக்கலாமா ஓகே தானே கிளியரா ஸோ இதே மாதிரி அடுத்து மூணாவது ஏ லெஸ் தேன் பி அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்டில் கொடுத்துருந்தா எப்படி எழுதலாம் ஏ லெஸ் தேன் பி சிம்பிள் ஓகேவா அடுத்து ஏ நாட் லெஸ்ஸர் தேன் பி ஏ அல்லது ஏ நாட் லெஸ் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ நாட் லெஸ் தேன் பி ஆனால் நம்ம கொடுத்துருக்க இந்த மூணு ஆப்ரேஷன்ஸ்குள்ளே எழுதணும் அப்போது இதை எப்படி எழுதலாம் எனக்கு லெஸ் தேன் கிடையாது அப்போ இது என்ன வரும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாமா ஓகே தானே நம்ம என்ன சொல்கிறோன்னு நம்ம பேசிக்காக ஒரு மூணு ஆப்ரேஷன் வச்சு தான் இந்த இன்னீக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண போகிறோம் அது என்னென்னா லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு வச்சு எனக்கு இங்கே நாட் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு இந்த லெஸ் தேன் சிம்பிள் வராது மிச்சம் இருக்கிற ரெண்டு சிம்பிள் வச்சு நான் இங்கே ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஓகே தானே கிளியர் தானே இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் இப்போ எனக்கு எய்தர் ஈக்குவல் டு பி அப்படின்னு எனக்கு அஞ்சாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போ ஓகேவா எய்தர் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அப்போ இங்க எனக்கு என்ன அர்த்தம் எய்தர் ஏ லெஸ்தா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு பி அதாவது இங்க ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்றத ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க எனக்கு இங்க ரெண்டும் சேர்த்து வருது அப்படின்னு அர்த்தம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது இப்போ எனக்கு ஆறாவதா இது எய்தருக்கு பதிலாக நெய்தர் ஏ இஸ் லெஸ் தென் அல்லது நார் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் எனக்கு என்ன அர்த்தம் ஏ எனக்கு லெஸ்ஸர் தனும் கிடையாது ஓகேவா நார் ஈக்குவல் டு எனக்கு ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தமா ஸோ ஏ நாட் லெஸ்ஸர் தன் பி அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எனக்கு ரெண்டுமே கிடையாது தவறானது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஏ நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்றது சொல்றாங்க சரியா இப்போ எனக்கு எய்தர் ஏ பின்னு கொடுத்துருக்காங்கல்ல ஓகேவா இங்க எனக்கு என்ன அர்த்தம் எய்தர் லெஸ் அல்லது ஈக்குவல் டு அதாவது ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் எனக்கு இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் கிளியரா இப்போ இந்த எய்தர் ஆர்ன்றத நம்ம இங்க எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு யூஷுவலாக சொன்னது தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெண்டு பேராமீட்டர் சேமாக இருக்கணும் அதாவது இங்கே கே ஏன்னு இருக்கா செகண்ட் கன்க்ளூஷன்லேயும் இங்கே கே ஏன்னு இருக்கு ஸோ ரெண்டு கன்க்ளூஷன்லையும் ரெண்டு பேராமீட்டரும் இருக்கணும் சரியா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸோ சேம் பெராமீட்டர் எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனில் இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பாக இருக்கணும் ஓகேவா எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் தப்பாக இருக்கணும் செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பாக இருக்கணும் ஆனால் இது ரெண்டையும் நான் சேர்த்து எழுதுவேன் இல்லையா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அது எனக்கு கரெக்டான ரிலேஷனாக இருக்கணும் இப்போ இது ரெண்டையும் நான் சேர்த்து எப்படி எழுதலாம் கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏன் எழுதிக்கலாமா அப்படி எழுதுறது எனக்கு இங்கே வர்ற ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கணும் ஸ்டேட்மெண்ட்டில் என்னால் இந்த கன்க்ளூஷனை வித்ரா பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் என்னுடைய மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ரெண்டு ரிலேஷனும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்படி மூணு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு என்னது நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ் கண்டிஷன் கரெக்டு சரியா ஓகே தானே கிளியரா இப்போ சம்முக்குள்ளே போகலாமா சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தேன் என் ஈக்குவல் டு டி லெஸ் தேன் ஐ கிரேட்டர் தன் பி இப்போ எனக்கு கன்க்ளூஷனில் பாருங்கள் கே கிரேட்டர் தன் ஏ அல்லது கே ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கேக்கும் ஏக்கும் ரெண்டு இருக்கிற ரிலேஷன் பற்றி பேசுகிறாங்க எனக்கு கே எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ நடுவில் எனக்கு காமனாக என்ன இருக்குது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது ஸோ அப்போ எனக்கு கேக்கும் ஏக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னது கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம் இதை என்னால் தனியாக பிரித்து கே கிரேட்டர் தன் ஏனோ இல்லை கே ஈக்குவல் டு ஏனோ சொல்ல முடியாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு செம்லையே சொன்னேன் ஓகேவா நமக்கு கன்க்ளூஷன் பாருங்கள் அந்த மாதிரி பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம் நமக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்புன்னு அர்த்தம் பட் ஆனால் அந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் சேர்த்து போட்டா நமக்கு இங்கே ரிலேஷன் கரெக்டாக வந்துருதா வருதா அப்போ இப்போ நம்ம பார்த்தா எய்தர் ஆர் கண்டிஷனோட மேட்ச் ஆகுதா அப்போ இதோட ஆப்ஷன் என்னது எனக்கு எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் ரெண்டும் சேர்த்து எனக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ரெண்டு கன்க்ளூஷனும் கரெக்டுனா நம்ம போத் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு கன்க்ளூஷனையும் கம்பைன் பண்ணால் நமக்கு கரெக்டான ரிலேஷன் வருது அப்படின்னா நம்ம எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணும் க்ளியரா இன்னும் ரெண்டு சம் பார்த்தா இன்னும் க்ளியா கிளாரிட்டி ஆகிடும் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் எஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு எல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கன்க்ளூஷனில் எஸ் டி இது ரெண்டு ரிலேஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க ஓகேவா ரெண்டுலேயும் ஒரே பேராமீட்டர் வச்சு தான் பேசியிருக்காங்க இப்போ டிக்கும் எஸ்ஸுக்கான இங்கே ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுத்துட்றேன் எடுத்தால் என்ன வரும் இங்கே இருக்க என்னுடைய எஸ்ஸு இங்கே இருக்க என்னுடைய டி ஸோ எஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் எல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு காமனாக என்ன தான் இருக்குது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்போது எனக்கு எஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி தான் ரிலேஷன் இதை தனியாக என்னால் பிரித்து எஸ் கிரேட்டர் தன் டி கரெக்டுனோ இல்லை எஸ் ஈக்குவல் டு டி கரெக்டுன்னோ சொல்ல முடியாது நமக்கு கன்க்ளூஷனில் பாருங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு ஆனால் ரெண்டு கன்க்ளூஷனையும் சேர்த்தா கம்பைன் பண்ணால் எனக்கு ரிலேஷன் கரெக்டாக வந்துருமா ஓகேவா இங்கே எனக்கு என்ன வருது எஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டீன்னு வருது ஸோ இங்கே எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனையும் கம்பைன் பண்ணால் அதுதான் வரும் அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் கிளியருங்களா ஓகேவா எப்போ எய்தர் ஆர் யூஸ் பண்ணும் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க டி கிரேட்டர் தன் எஃப் கிரேட்டர் தன் எல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் கிரேட்டர் தன் ஓ கிரேட்டர் தன் எஸ் கிரேட்டர் தன் டு எக்ஸ் ஸோ ஓ எக்ஸ் அப்படின்னு ரெண்டு ரிலேஷன் பற்றி பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு ஓ ரெண்டு கிரேட்டர் இதுக்கும் நமக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சலாமா ஓ இங்கே எக்ஸ் ஸோ ஓ கிரேட்டர் தன் எஸ் கிரேட்டர் எனக்கு இது ரெண்டுத்துக்கும் காமனாக கிரேட்டர் தன் மட்டும்தான் இருக்குது ஸோ எனக்கு ஓ எக்ஸுக்கு ரிலேஷன் என்னது ஓ கிரேட்டர் தன் எக்ஸ் சரியா ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஓ கிரேட்டர் தன் எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் ஆயிருச்சு ஆனால் நமக்கு ஆர் கண்டிஷன் வேணும் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செகண்ட் கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்பாக இருக்கணும் இங்கே எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் எனக்கு ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஓ ஈக்குவல் டு எக்ஸுன்னு சொல்ல முடியாது இப்போதான் ஓ கிரேட்டர் தன் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம் அதனால எனக்கு ஆப்வியஸாக செகண்ட் கன்க்ளூஷன் தப்பாக தான் இருக்க போகுது ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஓகேவா கரெக்டா இங்க நமக்கு பாருங்க இங்கே ரெண்டும் ஒரே பராமீட்டர் தான் எடுத்திருக்காங்க ஓகேவா ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட் ஆயிடுச்சு பட் ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் என்னது நமக்கு இங்கே ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருந்திருக்கணும் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனே கரெக்ட் ஆயிருச்சு அப்படி இருக்கப்போ இங்கே எனக்கு ஆர் கண்டிஷன் வராது கிளியர் தானேங்க இதுதான் நமக்கு டைப் ஃபோர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் டைப் ஃபைவ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நாட் லெஸ் தென் நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த மாதிரி சம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஏ லெஸ் தென் ஆர் நாட் லெஸ் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் கிடையாது ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் ஏ கிரேட்டர் பின்னு எழுதிக்கலாம்னு தான் சொன்னோம் ஓகேவா இப்போ ஈக்குவல் டூவும் போயிடுச்சு லெஸ் தேனும் போயிடுச்சு ஸோ அப்போ இங்க எனக்கு மிச்சம் இருக்கிறது கிரேட்டர் தன் சிம்பிள் மட்டும் தான் அப்போ நான் கிரேட்டர் அன் சிம்பிள்னு இப்படி மாற்றி எழுதிக்கலாமா என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை அப்படி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதி எப்பயும் பண்ற ப்ரொசீஜரை தான் பண்ண போறோம் வேறு எதுவும் நம்ம பெருசாக பண்ண போகிறது இல்லை சரிங்களா ஸோ கொஷின் கொஷின்குள்ள போகிறப்ப இன்னும் புரியும் இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சி ஈக்குவல் டு ஜி லெஸ் தேன் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதிக்கலாமா சி ஜி லெஸ் தேன் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டூவும் கிடையாது லெஸ் தேன் சிம்பிளும் கிடையாது அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சிம்பிள் தான் என்ன சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் ஸோ பி ஈக்குவல் டு க்யூனால் நான் அப்படியே க்யூ போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் எனக்கான ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் கன்க்ளூஷன் செக் பண்ண போகிறேன் கியூ பி பற்றி பேசுகிறாங்க எனக்கு பி இங்கே இருக்குது கியூ இங்கே இருக்குது எனக்கு இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது அப்போ எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல என்ன ரிலேஷன் வரும்னு தெளிவாக தெரியாது அதனால் எனக்கு இந்த கன்க்ளூஷன் தப்பு அடுத்து பாருங்கள் க்யூ எல் பற்றி பேசுகிறாங்க எனக்கு எல் இங்கே இருக்குது க்யூ இங்கே இருக்குது இங்கே என்னது எனக்கு ரிலேஷன் படி எல் கிரேட்டர் தேன் க்யூ அப்படி இல்லைனா க்யூ லெஸ் தேன் எல் க்யூ லெஸ் தேன் எல்ன்றது தான் எனக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் செகண்ட் மட்டும்தான் கரெக்டு ஸோ அதனால எனக்கு ஒன்லி டூ ஃபாலோஸ் கிளியராக இங்கே கேன்சல் பண்ணி நாட் ஈக்குவல் டூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மிச்சம் இருக்க சிம்பலை அப்படியே நம்ம மாற்றி எழுத போகிறோம் அடுத்த பாருங்க டி ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் இங்கே நாட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு கிரேட்டர் தன் சிம்பளும் கிடையாது ஈக்குவல் டு சிம்பளும் கிடையாது அப்போ மிச்சோ இருக்கிறது லெஸ் தேன் சிம்பிள் தான் ஓ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அடுத்ததுலேயும் எனக்கு நாட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது லெஸ் தேன் மட்டும் தான் ஸோ லெஸ் தேன் டி சரியா இப்போ எனக்கு ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்னும் டியும் பத்தி பேசியிருக்காங்களா ஸோ என் இங்கே இருக்கு டி இங்கே இருக்கு ஸோ எனக்கு என்ன வந்துடும் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு வந்துருமா ஸோ டி தான் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆனால் இங்கே மாத்தி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு இப்போ அடுத்து என்ன பேசுறாங்க என் லெஸ் தென் டி எனக்கு என்ன இங்க இருக்கு இங்க இருக்கு டி இங்க இருக்கு எனக்கு இங்கே லெஸ் தேன் சிம்பிள் ஓகே ஆனால் இங்கே கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கு இங்கே லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு ஸோ எனக்கு கிளாரிட்டியாக சொல்ல முடியாது ஸோ அதனால எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னது ரெண்டு கன்க்ளூஷன் தப்புனா நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ் ஓகேவா அடுத்த சிம்பிளாமா அடுத்தது பாருங்க ஸோ வை நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேனும் கிடையாது ஈக்குவல் டூவும் கிடையாது மிச்ச இருக்க சிம்பிள் கிரேட்டர் தன் மட்டும்தான் ஸோ ஒய் கிரேட்டர் தேன் இஸ் அட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி சி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் அடுத்து பாருங்கள் லெஸ் தென் ஆர் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்போ எனக்கு ஈக்குவல் டூவும் கிடையாது லெஸ் தேனும் கிடையாது மிச்சம் இருக்கிறது கிரேட்டர் தேன் ஸோ எம் ஓகேவா ஸோ கன்க்ளூஷன் பாருங்க எம் லெஸ் தேன் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு எம் இங்க இருக்கு ஒய் இங்க இருக்கு ஸோ கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் எல்லாத்துலயுமே கிரேட்டர் தேன் எனக்கு காமன் அப்போ ஒய் கிரேட்டர் தேன் எம்மு இது எப்படி சொல்லலாம் எம் லெஸ் தேன் ஒய்ன்னு சொல்லிக்கலாமா ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் அடுத்து எல்லுக்கும் இச்ட்டும் பேசியிருக்காங்க ஸோ எல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இசெட் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கேயும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸோ எனக்கு இங்கே ஒய் சாரி இஸ் செட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் ஸோ ஜெட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் அப்போ இதை எப்படி சொல்லலாம் எல் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு ஜெட்ன்னு சொல்லாமா ஸோ எல் லெஸ் தன் ஆர் ஈகுவல் டு செட் எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்டு ஸோ போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் கிளியருங்களா யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம் பி பிவைக்யூ இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கோடர் இன் ஈக்வாலிட்டி டாப்பிக்கில் கேட்ட கொஷின் ஒரு மூணு கொஷின் இருக்குது அது நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எம் லெஸ் தேன் என் ஈக்குவல் டு ஓன் கொடுத்துருக்காங்க ஸோ என் ஓன் எழுதிக்கலாமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பி க்யூ ஈக்குவல் டு க்யூ ஸோ பி க்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு எம்மு ஸோ எம் ஓகேவா இப்போ நமக்கு கன்க்ளூஷனில் க்யூவையும் எண்ணையும் பற்றி பேசுகிறாங்க ஸோ க்யூ எனக்கு இங்கே இருக்குது என் எனக்கு இங்கே இருக்குது காமனாக இருக்கிற டம் எம் தான் ஸோ எம் வச்சு பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எம் லெஸ் தேன் என்னன்னு எழுதிக்கலாமா ஓகேவா ஸோ இங்கே க்யூ வச்சு வேணும் ஸோ க்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம்னு வரும் ஓகே அப்போ எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வந்தால் க்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் எனக்கு இங்கே கிரேட்டர் தன் சிம்பிள் இங்கே லெஸ் தேன் சிம்பிள் ஸோ அக்யூரேட்டாக எனக்கு என்ன ரிலேஷன் சொல்ல முடியாது ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு அடுத்த கன்க்ளூஷன் ஆரும் ஓவும் பற்றி பேசுகிறாங்க ஸோ எனக்கு ஓ வந்து இங்கே இருக்குது ஆர் இங்கே இருக்குது அப்போது எம் லெஸ் தென் ஓவா ஆர் இங்கே இருக்குது எம் இங்கே இருக்குது ஆர் ஈக்குவல் டு எம்மு அப்போ எனக்கு இங்கே ஆர் வந்துருமா அப்போது இங்கே என்ன வரும் ஆர் லெஸ் தென் ஓ அப்படின்னு வரும் ஸோ இங்கேயே எனக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் தான் கரெக்டு அப்போ என்னோட ஆன்சர் என்னது ஒன்லி கன்க்ளூஷன் டூ கரெக்ட் ஓகேவா அடுத்த சம் போலாமா அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட்ல எஃப் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தன் ஐ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்படியே போட்டுறேன் அடுத்து எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சி கிரேட்டர் தன் ஏ ஏ ஈக்குவல் டு இனால ஈக்குவல் டு எடுத்துட்டேன் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஸோ இதான் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷனில் பாருங்கள் ஐயையும் சியையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஐ இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது ரெண்டும் காமனாக எனக்கு என்ன இருக்குது பாருங்க இங்கே எஃப் டி தான் இருக்குது இங்கே எனக்கு ஏஇபி தான் இருக்குது ஸோ காமனாக இருக்கிற டேர்ம் எனக்கு பி ஓகேவா எனக்கு இங்கே பி அப்படியே எழுதிக்கலாம் சி பற்றி தான் பேசியிருக்காங்க இப்போ சிக்கும் பிக்கும் நான் எப்படி ரிலேட் பண்ணலாம் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இங்கே லெஸ் தேன் சிம்பிள் ஸோ சிக்கும் பிக்கும் எனக்கு ரிலேஷன் கரெக்டாக சொல்ல தெரியாது ஸோ அதனால் எனக்கு ஐயும் பியும் சேமா அப்போது எனக்கு சிக்கும் ஐயுக்கும் கரெக்டாக ரிலேஷன் சொல்ல தெரியாது ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு அடுத்து இ லெஸ் தென் எஃப் இ பற்றியும் எஃப் பற்றியும் பேசுகிறாங்க ஸோ எனக்கு இங்கே கிரேட்டர் தேன் இங்கே கிரேட்டர் தேன் ஸோ எஃப் கிரேட்டர் தென் ஓகேவா இங்கே எஃப் கிரேட்டர் தேன் பி அடுத்து இ பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா இப்போ எனக்கு இவும் பியும் கம்பேர் பண்ணும் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஆ ஸோ இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படி இல்லைனா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னு சொல்லலாம்

Greater greater than 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 b. b, அடுத்து g less கிரேட்டர்ன் equal பி v டுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன்ல எஸ்ஸும் ஜியும் பற்றி பேசுறாங்க எனக்கு s இங்க இருக்கு G இங்க இருக்கு காமன் parameter என்னது எனக்கு பி ஓகேவா இங்க எனக்கு greater than, greater than, so எனக்கு எஸ் yes greater than b. இங்க என்னது எனக்கு பி கிரேட்டர் தன் g சொல்லலாமா ஸோ அதனால b greater than g. எஸ்ஸுக்கும் ஜிக்கும் எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் ஸோ இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க எஸ் கிரேட்டர் தேன் ஜி ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக அடுத்து எதை பற்றி பேசியிருக்காங்க ஆரும் வியும் பற்றி பேசியிருக்காங்க சரியா எனக்கு ஆர் கிரேட்டர் தென் பி இங்கே எனக்கு பியும் வியும் கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன வரும் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வி ஓகேவா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வி எனக்கு ஆருக்கும் விக்கும் ரிலேஷன் வேணும் இங்கே லெஸ் தேன் சிம்பிள் இங்கே எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் அக்யூரேட்டாக என்ன ரிலேஷன் சொல்ல முடியாதுங்களா அதனால செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் கிளியர் தானே ஓகேவா சோ இந்த மூணு கொஷின் தான் நமக்கு லாஸ்டா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் சோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம் நீங்க சிலோகிசம்ல ஃபைவ் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா த்ரீ கொஷின் போட முடிஞ்சது அப்படின்னாலும் இல்லை த்ரீ கொஷின் கேட்குறாங்க நீங்கள் டூ கொஷின் கரெக்டாக போட்டிங்கனாலும் இதில் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ உங்களால் கன்ஃபார்மாக வாங்க முடியும் அதனால் கன்ஃபியூஷன் இல்லாத டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீ கோடிங் பார்க்க போகிறோம் அதுலேயும் நமக்கு த்ரீ டு ஃபைவ் கொஷின்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதை மாதிரி ஸோ எல்லாரும் க்ளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ thank you